إن الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد واهتدى ومن يعصهما فقد غوى صلى الله على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلا بل ران على قلوبهم ما كانوا يكسبون وقال نبينا صلى الله عليه وسلم ألا إن في الجسد مضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவும் அவனுடைய தூதர் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நாம் நமது வாழ்வில் கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று நம்மை வலியுறுத்தி இருக்கிறார்களோ அவை அனைத்தையும் பரிபூர்ணமான முறையிலே கடைபிடித்து நடக்க வேண்டியும் எவைகளையெல்லாம் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவை அனைத்தையும் முழுமையான முறையில் தவிர்ந்து கொள்ள வேண்டியும் அல்லாஹுடைய தக்வா என்ற இறை எச்சத்தை கொண்டும் முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா எமது வாழ்க்கையிலே நாம் எப்படி நடக்க வேண்டும் என்ற வழிமுறைகளை நமது இந்த புனித இஸ்லாத்தின் மூலமாக காட்டித் தந்திருக்கிறார். உலக வாழ்க்கை என்பது குறுகிய கால வாழ்க்கை, அழிந்துவிடக்கூடிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் எந்த விதத்தில் வாழச் சொல்கிறானோ அந்த விதத்திலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதை அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றான். இதை சரியான முறையில் நாம் செய்யும் பொழுது, நமது வாழ்க்கையை அப்படி அமைத்துக் கொள்ளும் பொழுது, அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களாக அவனுடைய அருளுக்குரியவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். உலக வாழ்க்கையிலும் அல்லாஹ் நிம்மதியை தருகிறான், மறுவையிலும் அல்லாஹ் நிலையான சந்தோஷத்தை வைத்திருக்கிறான். இந்த பாதையை தவறும் பொழுது நமது மனது எப்படியெல்லாம் சொல்கிறதோ, நம்முடைய இச்சைகள் எதையெல்லாம் விரும்புகிறதோ அப்படி நமது வாழ்வை அமைத்துக் கொள்ளும் பொழுது இவ்வுலகத்திலும் நஷ்டம், மறுமையிலும் நஷ்டம். ஹசிரத் துன்யா வல் ஆஹிரா, உலகமும் நஷ்டமடைந்து விட்டான், மறுமையிலும் நஷ்டமடைந்து விட்டான். ஜாலிக ஹுவல் குஸ்ரானுல் முபீன், பகிரங்கமான நஷ்டம் இதுதான் என்று குர்ஆன் நமக்கு சொல்கிறது. மனிதனின் மனோ இச்சை, மனிதனுடைய உள்ளம், மனிதனுடைய ஆசைகள், மனிதனுடைய சிற்றின்பத்தின் பக்கம், அல்லாஹுக்கு மாறு செய்வதின் பக்கம் மனிதனை இழுத்துச் சென்று கொண்டிருக்கிறது. தன்னுடைய மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டவனை பற்றி குர்ஆன் சொல்லிக் காட்டுகிறது. அஃரஐத மனித்தகத இலாஹு ஹவா وأضله الله على علم وختم على سمعه وقلبه وجعل على بصره غشاوة. யார் தன்னுடைய இச்சையை தன் இறைவனாக எடுத்துக்கொண்டானோ அவனை கொஞ்சம் நீங்கள் கவனிக்கவில்லையா?
அவன் தெரிந்து கொண்டு அல்லாஹ்வினால் அல்லாஹ் அவனுடைய விஷயத்தை அறிந்து வைத்து அவன் வழிகேட்டிலே போய்விட்டான். அல்லாஹ் அவனுடைய உள்ளத்திலும் அவனுடைய பார்வையிலும் அவர்களுடைய அந்த சொல்லப்படக்கூடிய விடயத்தை விளங்க முடியாமல் முத்திரையை ஏற்படுத்திவிட்டான். அல்லாஹ் யாருக்கு வழிகெடுப்பானோ அவருக்கு நேர்வழி காட்டக்கூடியவன் யாரும் இல்லை. மனோ இச்சையை பின்பற்றுவது மனிதனை வழிகேட்டின் பக்கம் இழுத்து சென்றுவிடும். மனோ இச்சைக்கு எதிராக நம்முடைய உள்ளம் உலகத்தினுடைய ஆசைகளை நமக்கு தூண்டுகிறது, உலகத்தினுடைய இன்பங்களை நமக்கு தூண்டுகிறது. இந்த உள்ளத்தை மனிதன் கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால், தன்னுடைய மனோ இச்சைக்கு அடிமையாகிவிட்டான் என்று சொன்னால், இந்த இச்சைகளும் இந்த ஆசைகளும் மனிதனை பயங்கரமான நாசத்திலே போய் தள்ளிவிடுகிறது. உண்மையிலேயே அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியமானவன் யார்? குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியம் வாய்ந்தவன் உங்களிலே அல்லாஹுவை மிகவும் அஞ்சக்கூடியவன், அல்லாஹுவை மிகவும் பயப்படக்கூடியவன். அல்லாஹுடைய பயம், அல்லாஹுடைய அச்சம் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் மனோ இச்சைகளுக்கு அவன் கட்டுப்பட மாட்டான். மனோ இச்சைகளுக்கு மனிதன் எப்பொழுது கட்டுப்படுகிறான்? அல்லாஹை பற்றிய சிந்தனை இல்லை, அல்லாஹை பற்றிய பயம் இல்லை, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு இல்லை, நான் விரும்பியதை செய்வோம் என்று மனிதன் தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு விடுகிறான். அல்லாஹ் நமது உடலிலே உள்ளத்தை வைத்திருக்கிறான், கல்பை வைத்திருக்கிறான். இந்த கல்வி இருக்கிறது பகுத்தறியும், நல்லது கெட்டது எதுவும் எது என்று அறியக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, விளங்கக்கூடிய தன்மைகளையும் அதில் வைத்திருக்கிறான். இந்த பகுத்தறிவு மனிதனுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற எல்லா மிருகங்களுக்கும் எல்லாம் ஐந்தறிவை கொடுத்து மனிதனுக்கு மட்டும் ஆறறிவையும் இந்த ஐந்தறிவுடன் சேர்ந்து பகுத்தறிதல், நல்லது எது கெட்டது எது என்பதை விளங்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் மனிதனுக்கு தான் கொடுத்திருக்கிறார். குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, வஹதைனாஹும் நஜ்தைன், இரு பாதைகளை நாம் அவனுக்கு காட்டியிருக்கிறோம். உன்னுடைய வாழ்க்கையை நீ எந்த பாதையில் கொண்டு போகப் போகிறாய்? நல்ல வழியை தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையை அமைக்கப் போகிறாயா, அல்லது சபலத்திற்கு அடிமையாகி உன் மனோ இச்சைக்கு அடிமையாகி தீய வழியை நீ தேர்ந்தெடுக்க போகிறாயா? அல்லாஹ் எமக்கு பகுத்தறிவை தந்திருக்கிறான். இந்த பகுத்தறிவு கொடுக்கப்பட்டதினால்தான் மனிதனுக்கு பாரிய பொறுப்பும் இருக்கிறது. அல்லாஹுவினுடைய அமானிதம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹுவின் கட்டளைகளை சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த அமானிதத்தை மனிதனுக்குத்தான் அல்லாஹ் கொடுத்தான். இன்னா அரவுனல் அமானத்தை அலஸ் சமாவாதி வல் அர்தி வல் ஜிபால் ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹா அல் இன்ஸான். நாம் இந்த அமானிதத்தை பிரமாண்டமான படைப்புகளாக இருக்கக்கூடிய வானங்களிடத்தில் கொடுத்து பார்த்தோம், பூமியிடத்திலே கொடுத்து பார்த்தோம், பெரும் பெரும் மலைகளிடத்திலே கொடுத்து பார்த்தோம். அவைகளால் சுமக்க முடியாது, தாங்க முடியாது என்று முறையிட்டு விட்டன. வஹமலஹா இன்ஸான், மனிதன் அதை சுமந்து கொண்டான். சுமந்து கொண்டதற்கு பிறகு இன்னஹு கான வலூமன் ஜஹூலா, அவன் மிகப்பெரும் அநியாயக்காரனாக இருக்கிறான். தன் வாழ்க்கையின் நோக்கத்தை மறந்து, அல்லாஹ்வின் கட்டளைகளை மறந்து, தன்னுடைய இச்சைக்கு அடிமையாகி, தான் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டவனோ படைக்கப்பட்டானோ அதனுடைய நோக்கத்தை அறியாத ஒரு அறிவிலியாக மனிதன் இருக்கிறான் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எனவே மனிதனுடைய உடல்ல அல்லாஹ் உள்ளத்தை தந்திருக்கிறான். ஒரு மனிதன் தன் உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொண்டால், உள்ளத்தை கட்டுப்படுத்திக் கொண்டால், தன் கைவசம் ஆக்கிக் கொண்டான் என்று சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் மனிதன் வழிகேட்டிலே போக மாட்டான். கல்வி என்றால் என்ன? உள்ளம் என்றால் என்ன? இது ஒரு நாட்டின் அரசாங்கத்தை போன்றது. ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குமோ அந்த அளவுக்கு நாட்டிலே அமைதியும் நிம்மதியும் நிலவுகிறது. எமது உடலின் அரசாங்கம் இந்த கல்புதான், இந்த உள்ளம்தான். உள்ளம் சீராக இருந்தால் எமது உடல் உறுப்புகள் அனைத்தும் சீராக இருக்கும். உள்ளத்தில் சுத்தமாக இருந்தால்
கண் நல்லதை பார்க்கும், கை நல்லதை செய்யும், வாய் நல்லதை பேசும், காது நல்லதை கேட்கும், உடல் உறுப்புகள் அனைத்தும் நல்ல விடயங்களையே செய்யும். உள்ளம் சீராக இருந்தால், உள்ளம் கெட்டு போயிருந்தால், உள்ளத்திலே சபலம் நிறைந்திருந்தால், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை என்றால், மௌத்தின் நினைவு இல்லை என்றால், மறுமையின் நினைவு இல்லை என்றால், கண் வேண்டியதை செய்கிறது. ஹராம் ஹலால் என்ற வித்தியாசம் கண்ணுக்கு தெரியாது. உள்ளத்தால் கண்ணை கட்டுப்படுத்த இயலாது, உள்ளத்தால் எம் நாவை கட்டுப்படுத்த இயலாது. உள்ளம் என்பது ஒரு உறுதிமிக்க அரசாங்கத்தை போன்று. எப்படி ஒரு நாட்டிலே ஒரு அரசாங்கம் உறுதியாக இருந்தால் நாட்டிலே நிம்மதியும் அமைதியும் நிலவுகிறதோ, அதுபோன்றுதான் ஒரு மனிதனின் உள்ளம் சீராக இருந்தால் அவனுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் சீராக இருக்கிறது. மேலும் இந்த உள்ளம் ஒரு கண்ணாடியை போன்று, தெளிவான கண்ணாடியை போன்று. ஒரு கண்ணாடியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அது எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குமோ அந்த அளவுக்கு அதில் தெரிகிற உருவமும் தெளிவாக இருக்கும். அது கரை விடுத்திருந்தால் பார்க்கப்படக்கூடிய உருவம் அதில் தெளிவா தெரியாது. உள்ளமும் ஒரு கண்ணாடியை போன்று. உள்ளம் தெளிவாக இருந்தது என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் நமக்கு தெளிவாக காட்டப்படும். நல்லது செய்தால் நல்லது செய்கிறோம் என்று காட்டப்படுகிறது, நல்லது செய்வதை தூண்டுகிறது. கெட்டது செய்தால், ஒரு பாவத்தை செய்தால் அந்த உள்ளம் காட்டிவிடுகிறது, மனிதா நீ பாவம் செய்ய போகிறாய், நீ செய்வது பெரிய பாவம். உள்ளம் எச்சரிக்கிறது, மனிதனை பாவத்தை விட்டு தடுக்கிறது. உள்ளம் எப்பொழுது கரை பிடிக்கிறது, அல்லாஹுக்கு மனிதன் பாவம் செய்ய செய்ய, மாற்றம் செய்ய செய்ய உள்ளம் கரைபிடித்த உள்ளமாக மாறுகிறது. குர்ஆன் சொல்கிறது, கல்லா பல் ரான அலா குலூபிஹிம், மனிதர்களுடைய உள்ளங்களின் மீது துருப்பிடித்து விட்டது. மாக்கானு எக்திபோன், மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக. மனிதன் கெட்ட பார்வைகளை பார்ப்பதினால், கெட்ட விடயங்களை செய்வதினால், தீமைகளில் ஈடுபடுவதினால், தௌபா செய்யாமல் இருக்கும் பொழுது மனிதனுடைய உள்ளம் இருளடைந்து விடுகிறது, பாலடைந்து விடுகிறது. பாலடைந்து விட்ட உள்ளத்தில் நல்லது எது தீயது என்ற பிரித்தறியக்கூடிய தன்மை தெரியாமல், நன்மைகளை செய்யாமல் தீமைகளில் ஈடுபடக்கூடியவனாக மனிதன் மாறிவிடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொல்லிக் காட்டினார்கள். அலா இன்னஃபில் ஜஸதி முலுகா, அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு, அது சரியாக இருந்தால் உடல் உறுப்புகள் அனைத்தும் சரியா இருக்கும். இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அது கெட்டு போய்விட்டது என்று சொன்னால் உடல் முழுவதும் கெட்டு போய்விடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் மனிதனுடைய இருதயம், அதுதான் மனிதனுடைய உள்ளம். எம் கண்ணால் பார்க்க இயலாது, உள்ளத்தை நாம் கண்ணால் பார்க்கவில்லை, ஆனால் எம் உடல் உறுப்புகள் அனைத்திற்கும் அல்லாஹ் தலையாக இந்த உள்ளத்தை ஆக்கி வச்சிருக்கிறார். எமது உள்ளம் சுத்தப்படுத்தப்பட வேண்டும். எதை கொண்டு சுத்தப்படுத்தப்பட வேண்டும்? அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு. மனிதன் செய்யக்கூடிய பாவங்களினால், மிகவும் குறிப்பாக கண்ணால் செய்யக்கூடிய பாவம், மனிதனுக்கு பாவத்தினுடைய ஆரம்பம் அவன் பார்வையை கொண்டுதான் ஏற்படுகிறது. ஒரு மனிதன் தன் பார்வையை பாதுகாத்துக் கொண்டான் என்று சொன்னால் பாவத்தின் பெரும்பாலான பகுதியை அவன் பாதுகாத்துக் கொண்டான் என்ற அர்த்தம். ஹஜ்ரத் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உள்ளம் எதனால் கெட்டு போகிறது என்பதற்கு தங்களுடைய வாழ்க்கையையே நமக்கு உதாரணமாக காட்டியிருக்கிறார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி ஒரு கவிதையில சொல்லி காட்டுகிறார்கள், எனக்கு மார்க்க ஞானங்கள் விளங்குவதிலே சற்று பின்னடைவு ஏற்பட்டது, கொஞ்சம் குறைவு ஏற்பட்டது. உடனே என்னுடைய உஸ்தாதிடத்திலே இமாம் வகீ ரஹமத்துல்லாஹி அவர்களிடத்தில் போய் நான் முறையிட்டேன். ஒரு கவிதை வடிவத்தில் இதை சொல்லி காட்டுகிறார்கள். ஷகவுது இலா வகீஇ சு அஹிஃபி ஃஅர்ஷதனி இலா தர்கில் மஆசி, என்னுடைய உள்ளத்திலே ஏற்பட்ட இந்த இருளை, உள்ளத்திலே ஏற்பட்ட இந்த ஞான குறைவை, விளக்கத்தின் குறைவை என் ஆசிரியரிடத்திலே முறையிட்டேன். எனக்கு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹுக்கு பாவம் செய்வதை விட்டுவிடுங்கள், மாறு செய்வதை விட்டுவிடுங்கள். இந்த தீனுடைய விளக்கம் என்பது அல்லாஹுவினுடைய ஒரு நூறாக, ஒரு பிரகாசமாக இருக்கிறது. பாவம் புரிபவர்களுக்கு இந்த பிரகாசம் வழங்கப்படாது. எம்முடைய உள்ளம்
எந்த அளவுக்கு பாவத்தை விட்டு நாம் பரிசுத்தமாகிக் கொள்கிறோமோ தூரமாகிக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு எமது உள்ளம் பாதுகாக்கப்படுகிறது. உள்ளம் பாதுகாக்கப்பட்டால் அந்த உள்ளத்திலே ஞானங்களும் மார்க்க அறிவுகளும் நிறைந்திருக்கிறது. மனிதன் நன்மைகளை செய்கிறான். மனிதன் செய்யக்கூடிய பாவங்களிலே முதன்மையான பாவத்து பாவம் கண்ணால் செய்யக்கூடிய பாவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பார்வை என்பது சைத்தானுடைய அம்புகளில் முதலாவது அம்பு. இன்றைய உலகத்தின் நிலையை பார்க்கிறோம். உலகம் முழுவதும் எப்படிப்பட்ட காட்சிகள் வெளியிலே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பின்னால் ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், மார்க்கப்பட்டுடன் நம்முடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடியவன். மார்க்கப்பட்டுடன் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை கழிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்று சொன்னால், கல் காபிலி அலல் ஜம்ரு அஸ்தாபித்து அலா தீனிஹி கல் காபிலி அலல் ஜம்ரு, நெருப்பு கட்டிய கையில வைக்கிற மாதிரி கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்திலும் கூட நீங்கள் உறுதியாக மார்க்கத்திலே நிலைத்திருங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எமது பார்வைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். குர்ஆன் சொல்கிறது, யஅலமு ஃபாஇனத்தல் அயுன் வமா துக்ஃபி ஸுதூர், அல்லாஹ் கண் செய்யக்கூடிய மோசடிகளை பார்த்து கொண்டிருக்கிறான், அறிந்து கொண்டிருக்கிறான். நாம் செய்யக்கூடிய அந்த தவறுகள், நம் பார்வை செய்யக்கூடிய தவறுகள் வேறு யாருக்கும் தெரியாமல் செய்யலாம், ஆனால் எங்களுடைய ரப்பு எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். மனிதன் கண்ணை கொண்டு செய்யக்கூடிய அந்த தவறு மனிதனுடைய உள்ளத்தை கெடுக்கிறது. எனவே அடுத்த வசனத்தில் குர்ஆன் சொன்னது, வமா துக்ஃபி ஸுதூர், மனிதன் உள்ளத்தில் எதை கற்பனை செய்து கொண்டிருக்கிறானோ, மனிதன் கண்ணால் பார்த்த அந்த பாவத்தை தன் உள்ளத்திலே கற்பனை செய்கிறான். உள்ளம் சீர்கெடுகிறது, நன்மைகளை விட்டு தூரமாகின்றான், தீமைகளின் பக்கம் மனிதன் செல்லக்கூடியவனாக ஆகிவிடுகிறான். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும், உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் எமது மார்க்கத்தின் மூலமாக ஹலாலான முறையில் எம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு எல்லா வழிகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். ஹலாலான முறையில் நமது தேவைகளையும் உணர்வுகளையும் பூர்த்தி செய்ய வேண்டுமே தவிர, ஹராம் என்பது, ஹராமிலே ஈடுபடுவது என்பது அது வெளிரங்கத்தில் ஆரம்பத்தில் பார்ப்பதற்கு இன்பமாக தெரியும், கொஞ்சம் அதாவது நமக்கு சுகத்தை தருவதை போன்று தெரியும், ஆனால் பயங்கரமான ஆபத்திலே மிகப்பெரிய விளைவிலே கொண்டு போய்விட்டுவிடும். உலக வாழ்க்கை என்பது நமது கையிலே இல்லை. உலக வாழ்க்கை என்பது இந்த சந்தர்ப்பம் எவ்வளவு நாள் என்பது எமக்கு தெரியாது. ஹராமை விட்டும் எம்மை பாதுகாத்துக் கொள்வது ஒவ்வொரு வினாடியிலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒரு மூமினுடைய கடமையாக இருக்கிறது. ஏதேனும் நம்மை அறியாமல் ஹராம் ஏற்பட்டுவிட்டால், ஒரு தவறு ஏற்பட்டுவிட்டால் மூமின் எப்படி இருப்பான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாராவது ஒரு மூமினிடத்தில் அவனை அறியாமல் ஒரு பாவம் ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால் அவனுடைய உள்ளமெல்லாம் நடுங்கிவிடும், உள்ளமெல்லாம் பயந்துவிடும். எந்த அளவுக்கு நடுங்குவான் என்று சொன்னால், ஒரு மனிதன் மலைக்கு கீழே இருக்கிறான், அந்த மலை அவனுக்கு மேலே இப்பொழுது உழப்போகிறது என்றால் எந்த அளவுக்கு பயந்து கொண்டிருப்பானோ, அதுபோன்றுதான் ஒரு மூமின் உண்மையான அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கக்கூடியவன் பயந்து கொண்டே இருப்பான், நான் இந்த பாவத்தை செஞ்சிட்டேனே, இதனுடைய விளைவு என்ன ஆகுமோ, இதற்கு எப்படிப்பட்ட தண்டனை இருக்கிறது என்று நடுங்கிக் கொண்டிருப்பான் ஒரு மூமின். அந்த தன்மை எம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஏதேனும் ஒரு பாவம் எம்மை அறியாமல் ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால் உள்ளம் நடுங்க வேண்டும், அதை நினைத்து வருந்த வேண்டும், அதை நினைத்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். அடுத்த பாவத்திலிருந்து மனிதன் பாதுகாக்கப்படுகின்றான். அப்படி இல்லாமல் ஒரு முனாஃபிக், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லாதவன் பாவத்தை ஏதாவது செய்துவிட்டால் அவன் எப்படி இருப்பான்? அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏதேனும் ஒரு பாவத்தை செஞ்சிட்டான்டா, கதுபாபின் மர்ர அல அன்பிஹி ஃபகால பிஹி ஹாக்கதா, மூக்குக்கு பக்கத்துல போன ஒரு ஈ, அது பறந்து போன ஈய கட்டி விட்டுட்டு கவலை இல்லாம இருப்பதை போன்று பாவத்தை செஞ்சிட்டு அதை பத்தி கவலை இல்லாம இருப்பான். யாரிடத்துல ஈமான் இல்லையோ, அல்லாஹ்வுடைய பயம் இல்லையோ, ஏதேனும் பாவத்தை செஞ்சிட்டாங்கன்னா எல்லாரும் செய்ததற்கான நானும் செஞ்சேன், என்ன வந்துட போகுது என்று பயம் இல்லாமல் இருப்பான். ஆனால் ஒரு முஃமின் அப்படி இருக்க மாட்டான். பாவம் நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால், அவனை அறியாமல் ஒரு தவறை செய்துவிட்டால் எந்த நேரத்திலும் அதை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருப்பான், அஞ்சிக் கொண்டிருப்பான். இதுதான் ஒரு மூமினுடைய தன்மை. ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஈமான் நிறைந்திருக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய அச்சம் நிறைந்திருக்கும் பொழுது அவன் பாவத்தை விட்டு தூரமாகிக் கொண்டே செல்கிறான். பாவத்தை விட்டு அவன் தூரமாகும் பொழுது அவனுடைய மாஹவுல், அவனை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும்
பாவத்தை விட்டு பாதுகாக்கப்படுகிறது. தான் இருக்கக்கூடிய கடை, தான் செய்யக்கூடிய வியாபாரம், இதுல என்னென்ன பாவங்கள் ஏற்படுகிறது, மனிதன் அதை விட்டும் தவிர்ந்து கொள்ளக்கூடியவனாக ஆகிவிடுகிறான். அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கக்கூடியவன் வரக்கூடிய அந்த கடையில வரக்கூடிய வியாபாரிகளிடத்துல எப்படி நடக்க வேண்டும், அல்லாஹ் எப்படி என்னை நடக்க விரும்புகிறான் என்பதை விளங்கி அதன் பிரகாரம் நடக்கின்றான். அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாதவன் என்ன செய்கிறான், நான் எப்படியும் இந்த பொருளை நான் வித்துவிட்டால் போதும், அவன் நஷ்டமடைந்தாலும் சரி, அவன் ஏமாற்றப்பட்டாலும் சரி, இதற்காக பொய் பேசுகிறான், பொய் சத்தியம் செய்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வியாபாரிகளை பார்த்து குறிப்பாக சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், யா மஅஷரத் துஜார், வியாபாரிகளே, இந்த வியாபாரம் இருக்கிறதே, நீங்கள் செய்யக்கூடிய இந்த பொருளாதாரத்தினுடைய அந்த தேடல் இருக்கிறதே, இதிலே பொய்யும் பொய் சத்தியமும் நிறைந்து விடுகிறது, சில நேரத்தில் அதிலே கலந்து விடுகிறது, அதை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், உங்களுடைய தொழிலை சுத்தப்படுத்துவதற்காக தர்மத்தை கொண்டு அதை கலந்து விடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மேலும் சொன்னார்கள், இந்த பொய் சத்தியம் செய்து ஒரு பொருளை விற்பனை செய்வது மன்ஃபகத்துல் லிஸ்லா வமம்ஹகத்துல் பரகா, அந்த பொருளை நல்ல விற்பனையாக்கி விடுகிறது ஆனால் பரக்கத்தை இல்லாமலாக்கி விடுகிறது. எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கக்கூடியவன் அவனுடைய வியாபாரத்தின் சூழ்நிலையும் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்படுகிறது. தன் கடைகளிலே தன் தொழிலிலே நேர்மையாக நடக்கின்றான், வாய்மையாக நடக்கின்றான், வாக்கு மாறாமல் நடக்கின்றான். இப்படிப்பட்ட நிலை அல்லாஹ்வினுடைய அச்சம் உள்ளவனுக்கு ஏற்படுகிறது. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வீடு இருக்கிறது, வீட்டில் அவனுடைய பாவங்களை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை மகவுடையவன் உருவாக்கிக் கொள்கிறான். மகரம் பேணப்பட வேண்டும், வீட்டில் எமது பிள்ளைகள் இருக்கிறார்கள், அந்த பிள்ளைகளை எப்படி நாங்கள் வளர்க்க வேண்டும், எமது அண்டை வீட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடன் எப்படி அவர்களின் உரிமைகளை பேணி அவர்களுடைய கடமைகளை விளங்கி நமது வாழ்க்கையை நடத்தணும். ஒரு பாவத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய தன்மை அவனுக்கு ஏற்படுகிறது அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கும் பொழுது. அப்ப எங்களுடைய வீடுகளிலே மாஹவுல், நல்ல மாஹவுலை ஏற்படுத்தணும். எங்களுடைய குழந்தைகள் இன்றைக்கு எம்முடைய சமுதாயத்தின் இளம் சிறார்கள் கலாச்சார ரீதியாக குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள், குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள். வெளியில போ தேவையில்லை, எங்களுடைய வீடுகளுக்குள்ளேயே அந்த தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. நவீன கருவிகளின் மூலமாக, இணையதளங்களின் மூலமாக, தொலைக்காட்சி பெட்டிகளின் மூலமாக எமது இளம் சிறார்களுடைய உள்ளத்திலே நச்சு கருத்துக்களையும் ஆபாச கருத்துக்களையும் அது புகுத்தப்படுகிறது. அந்த பிஞ்சு உள்ளம் இருக்கிறது, நல்லது எது கெட்டது எது என்று அறிய முடியாத உள்ளம், அதை பார்த்து பார்த்து அங்கே நடக்கக்கூடிய வன்முறை காட்சிகளை கண்டு கண்டு வளரக்கூடிய நேரத்திலே ஆபாசத்திற்குரியவராக அல்லது வன்முறைக்குரியவனாக எமது பிள்ளை மாறிவிடக்கூடிய ஆபத்து நிறைந்த காலம் இது. பெற்றோர்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும், எமது பிள்ளைகளுடைய வளர்ப்பின் விடயத்திலே மிக பேணுதலாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த ஆபாசங்கள் எந்த அளவுக்கு பரவிவிட்டது என்று சொன்னால் இதற்கு எந்த வரையறையும் இல்லை, எந்த கட்டுப்பாடும் இல்லை, யாரும் பார்க்கலாம், எப்படியும் பார்க்கலாம், எங்கேயும் பார்க்கலாம் என்ற ரீதியிலே யூத நசாராக்களுடைய மிகப்பெரிய சதித்திட்டத்தினுடைய விளைவாக இன்றைய இளம் சமுதாயம் சிக்கிக் கொண்டிருக்கிறது. இதை பாதுகாப்பது எதை கொண்டு, இதை விட்டும் எம் சமுதாயத்தை, எம் பிள்ளைகளை, எம் இளைய தலைமுறைகளை நாம் எப்படி பாதுகாக்கப் போகிறோம், எமது பொறுப்பல்லவா. பின்னால் வரக்கூடிய இன்னும 20-30 வருடங்களுக்கு பின்னால் எம் சமுதாயத்தை கட்டி ஆளக்கூடியவர்கள் இன்றைய இளம் சிறார்கள், அவர்களை எப்படி நாம் உருவாக்கிவிட்டு போகப் போகிறோம். ஒவ்வொரு தந்தையும் தன் பிள்ளையை பற்றி சிந்தித்தால் போதும், ஒவ்வொரு தகப்பனும் தன் குழந்தையை பற்றி சிந்தித்தால் போதும், நான் மரணித்து விட்டால் என் பிள்ளையின் நிலை எப்படி இருக்கும். நாங்கள் எல்லோரும் கவலைப்படுகிறோம், நான் மூத்தாயிட்டா என் பிள்ளை எப்படி சாப்பிடுவார், எப்படி சம்பாதிப்பார், என்ன மாதிரி வசதியா இருப்பாரா, அதை பற்றி உள்ள கவலையில பல தலைமுறைகளுக்குரிய சொத்துக்களை இப்பொழுதே நாங்கள் சேர்த்து வைக்கிறோம். அதுல எந்த நாங்கள் குறையும் வைக்கல, தேவைதான். நாம் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைப்பதில் மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. ஆனால் நாம் மரணித்துவிட்டால் என் பிள்ளைகளுடைய தீன் எப்படி இருக்கும், என் பிள்ளைகளுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கும், எத்தனை பேர் இதை நாம் சிந்தித்திருக்கிறோம். நான் மௌத்தானதுக்கு பிறகு என்னுடைய பிள்ளையினுடைய மார்க்கம் எப்படி இருக்கும், இந்த கவலை யாருக்கு இருந்தது தெரியுமா, மிகப்பெரிய ஒரு நபி, பனி இஸ்ராயல்களுடைய தந்தை, மிகப்பெரிய ஒரு நபி. 4 தலைமுறைகள் நபி தலைமுறைகளாக இருந்தவர்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்,
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யார்? அவர்களுடைய தந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவரும் ஒரு உயர்ந்த ஒரு நபி. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவர்களும் மிகச் சிறந்த ஒரு நபி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அவர்களும் உயர்ந்த நபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தலைமுறையை பற்றி சொல்லி காட்டினாங்க, அல் கரீம் இப்னுல் கரீம் இபிரில் கரீம் இபிரில் கரீம். நான்கு தலைமுறைகளும் மகத்தான கண்ணியம் வாய்ந்த தலைமுறை. யார் அவர்கள்? யூசுப் இப்னு யாக்கூப் அபனி இஸ்ஹாக் அபனி இப்ராஹிம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய வாப்பா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நான்கு தலைமுறைகளும் கண்ணியமான நபிமார்களின் தலைமுறை. அந்த நபிக்கு இருந்த கவலையை பத்தி குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவலைப்படுகிறார்கள். எப்போ? மரணத்தின் நேரத்திலே, மரண தருவாயிலே தம் பிள்ளைகளை எல்லாத்தையும் கூப்பிட்டு விட்டு அவர்களை முன்னாடி உட்கார வச்சு கேட்கிறாங்க, அம் குன்தும் சுஹதா இஸ் ஹவரா யாக்கூப் அல் மௌத் இஸ் கால லி பனீஹி மா தஅபுதுன மின் பஅதி. தம் பிள்ளைகளை பார்த்து கேட்டாங்க, என் அருமை குழந்தைகளே, இதோ நான் உங்களை விட்டு பிரிய போகிறேன், நான் மரணித்ததற்கு பிறகு நீங்க யார வணங்க போறீங்க? மரண தருவாயிலே ஒரு தந்தைக்கு இருந்த கவலை இது. என்னுடைய பிள்ளைகளுக்கு சரியான தீனை நான் கொடுத்திருக்கிறேனா? நான் மூத்தானதுக்கு பிறகு என் பிள்ளைகள் தீனுடைய அடிப்படையில வாழுமா? இந்த கவலை ஒவ்வொரு மூமினிடத்திலும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மூமினும், ஒவ்வொரு இந்த சமுதாயத்தினுடைய உறுப்பினரும் குறைந்தபட்சம் தன் பிள்ளைகளை பற்றியாவது கவலைப்பட வேண்டும். இது ஆக குறைந்தபட்சம். என்னுடைய பிள்ளை சரியான ஒழுக்கத்தை படித்திருக்கிறதா? மரியாதையை படித்திருக்கிறதா? அல்லாஹ்வின் அச்சத்தை விளங்கி இருக்கிறதா? மறுமையை பற்றி நம்பி இருக்கிறதா? தொழுகையில எப்படி பேணுதலாக இருக்கிறான்? என்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே ஒவ்வொருவரும் தன் பிள்ளைகளை நாம் சரியான முறையில பக்குவப்படுத்த வேண்டும். அவர்களுடைய உள்ளங்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்காக அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்துக் கொடுக்க வேண்டும், குர்ஆனை படித்துக் கொடுக்க வேண்டும். குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகளை உருவாக்குங்கள், குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகளை உருவாக்குங்கள். எங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே குர்ஆனை புகுத்துங்கள், அல்லாஹ்வின் நினைவை புகுத்துங்கள். பாவங்களை விட்டு பாதுகாக்கப்படுவான். முடிந்தால் என் பிள்ளைகளை குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிழ்களாக உருவாக்குங்கள். மறுமையிலே அல்லாஹ் உங்களுக்கு மகத்தான மரியாதையை வைத்திருக்கிறான். எப்படிப்பட்ட மரியாதை? முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு மரியாதையை நீங்கள் அங்கே பெற்றுக் கொள்வீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் குர்ஆனுடைய பிள்ளைகளாக இருந்தால், எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு குர்ஆன் மிகப்பெரிய ஒரு கருவியாக இருக்கிறது. குர்ஆனுடைய மதரசாக்களுக்கு அனுப்ப வேண்டும். குர்ஆனுடைய தொடர்புடையவர்களாக எமது பிள்ளைகளை நாங்கள் ஆக்க வேண்டும். நாங்களும் குர்ஆனுடைய தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு அல்லாஹ் தந்த கருவிகளிலே மிகப்பெரிய கருவி இந்த குர்ஆன் தான். அந்த குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, எமது வாழ்க்கையிலே அதை எடுத்து நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய அச்சம் எம்மிடத்திலே வந்துவிடும். அல்லாஹுடைய அச்சம் வந்துவிட்டால் இந்த உலகத்தின் ஆபத்துகளிலிருந்து, பாவங்களிலிருந்து, மனோச்சையின் துன்பங்களிலிருந்து மனிதன் பாதுகாக்கப்பட்டு விடுவான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை எம் அனைவருக்கும் அல்ல அல்லாஹு தாலா தந்தருவானாக. எமது எல்லா விதமான கஷ்டங்களையும் அல்லாஹ் போற்றிடுவானாக. எமது பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக ஆக்கியருவானாக. எமது பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. ஹலாலான வியாபாரத்தை தந்தருவானாக. ஹராமை விட்டு எங்களை பாதுகாத்தருவானாக. எங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹுடைய அச்சத்தை முழுமையான பயத்தையும் தந்தருவானாக. முஸ்லிம்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நிம்மதியான, கண்ணியமான, அமைதியான வாழ்க்கையை வல்ல அல்லாஹு தாலா தந்தருவானாக. வாஆஃபிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.